பிரபந்த சாரத்தில் நமக்கு 8வது பாசுரம், பொன்புரையும் வேல் குலசேகரனே, மாசி புனர்பூசத்து எழில் வஞ்சி களத்தில் தோன்னி, அன்புடனே நம்பெருமாள் செம்பொற்கோயில் அனைத்துலகின் பெருவாழ்வு மடியார்தங்கள், இன்பமிகு பெருங்குழவு காண மண்மேல் இருளியவென்னெடுத்த இசையில் சொன்ன நன்பொருள் சேர், திருமொழி 105 பாட்டும் நன்றாக எனக் கருள் செய் நல்கினியே. ஆச்சரியமான பாசுரம். குலசேகர பெருமாள் விஷயத்தில் சுவாமி தேசிகனுக்கு எவ்வளவு பக்தி விசுவாசம் இந்த பாசுரத்தினாலே நாம் பார்க்க தாராளமாக பார்க்கலாம். முதல்ல இந்த பாசுரத்தில் யதாக்கிரமமாக சுவாமி தேசிகன் எல்லாருக்கும், அதாவது இதற்கு முன்பு ஆழ்வார்களுக்கு இல்லாத ஒரு விசேஷணங்களை இந்த ஆழ்வாருக்கு பிரயோகித்திருக்கிறார். பொன்புரையும் வேல் குலசேகரனே அப்படின்ட்டார். அதாவது விசேஷமாக பொன்புரை வாஸ்தவமா என்ன இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நாம் பார்த்தோமானால், கேரள தேசத்தில் திருவஞ்சி களத்தில் அந்த திவ்ய நகரத்தில் மாசி மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் கௌஸ்துபாம்சராய் அவதரித்தவர், தங்கத்தைப் போல பிரகாசமான வேல் என்றும் ஆயுதத்தை எப்பொழுதும் தரித்து கொண்டிருப்பவர், மிகுந்த பக்தியுடன் நம்பெருமாளாகிற ஸ்ரீரங்கநாதருடைய செம்பசும் பொன்னால் செய்யப்பட்ட திருக்கோவிலில் அவ்வெம்பெருமானுக்கு அடிமை செய்யும் தொண்டர்களுடைய அந்த பேரின்பம் மிகுந்த பெருங்கூட்டத்தையும் காண ஆசைப்படுபவர், இருள் இரிய என்று ஆரம்பிக்கும் பெருமாள் திருமொழி என்கிற 105 பாசுரங்களை கொண்ட திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தவர், கானரூபமாயும் நல்ல அர்த்தம் கொண்டுள்ள அந்த பிரபந்தம் அடியேனுக்கு நல்ல முறையில் அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்தினாலே சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார் குலசேகர ஆழ்வாரை.